சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள வீரகனூர் ஏரிக்கரை பகுதியில் அதிகாலையிலேயே படுஜோராக சாராயம் விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் செங்கல்பட்டில் விஷ சாராயம் மருந்து 22 பேர் பலியான சோகம் தமிழகத்தை உலுக்கியுள்ள நிலையில், தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக போலீசார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கல்வராயன் மலை அடிவார பகுதியிலும் தற்காலிக சோதனை சாவடி அமைக்கப்பட்டு 7 தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்து வீரகனூர் ஏரிக்கரை பகுதிக்கு சாராயம் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 300 மதுபாட்டில்களை மாறு வேடத்தில் சென்று போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். கள்ளச்சாராய விவகாரத்தை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் போலீசார் தீவிர வாகன தணிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் கைலி மற்றும் டி ஷர்ட் அணிந்து மாறு வேடத்தில் தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் 3 சாக்கு மூட்டைகளில் 300 மதுபாட்டில்கள் மற்றும் 50 சாராய பாக்கெட்டுகளை கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட சரவணனை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.